இந்தியாவே எதிர்பார்த்து காத்திருக்கும் தேர்தல்களுள் ஒன்றுதான் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்ததும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருந்தன தமிழக அரசியல் கட்சிகள். எதிர்பாராத விதமாக உலகையே வீட்டுக்குள் முடக்கிய கொரோனா வைரஸ் தேர்தலையும் பாதிக்குமோ என்ற அச்சம் உருவான சூழலில் வெற்றிகரமாக பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை நடத்தி காட்டியது இந்திய தேர்தல் ஆணையம். கடுமையான கொரோனா தடுப்பு விதிமுறைகள் வகுக்கப்பட்டு பிரச்சாரத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் வரை தனி மனித இடைவெளி, மாஸ்க் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்ற வலியுறுத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையம். அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சார களத்தில் முழு வீச்சில் இயங்கிக் கொண்டிருக்க இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழக வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரு பெரும் ஆளுமைகளாக திகழ்ந்த கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத சட்டமன்ற தேர்தலை முதன்முறையாக எதிர்கொள்ள காத்திருக்கிறது தமிழ்நாடு. கடந்த சட்டமன்ற தேர்தல் வரை அரசியலே தனக்கு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த கமலஹாசன் இந்த தேர்தல் களத்தில் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். சசிகலாவால் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவர் தனக்கு அரசியலே வேண்டாம் என ஓய்வெடுக்க சென்றுவிட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என்று சொன்ன ரஜினிகாந்த் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதுவரை 5 முதல்வர் வேட்பாளர்களோடு தமிழகம் தேர்தலை சந்தித்த வரலாறு மிக குறைவு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி, சீமான் தலைமையில் தனித்து தேர்தலை சந்திக்கும் நாம் தமிழர் கட்சி, டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி, கமலஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கூட்டணி என்று 5 முனை போட்டியை சந்திக்க இந்த தேர்தல் களம் தயாராகி வருகிறது. தேர்தல் பரபரப்பு தொடங்குவதற்கு முன்னரே மக்களை சந்தித்து உங்களது ஆதரவு யாருக்கு என்ற கேள்வியை முன்வைத்து பயணத்தை தொடங்கியது தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ். உங்களது ஆதரவு யாருக்கு, எதற்காக ஆதரிக்கிறீர்கள், உங்கள் தொகுதியின் நீண்டகால கோரிக்கை என்ன, தீர்க்கப்படாத பிரச்சனை என்ன உள்ளிட்ட கேள்விகளோடு 234 தொகுதிக்கும் பயணித்தது எமது ஆதன் தமிழின் தேர்தல் களம் குழு. வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு நேரடியாகவும், வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்பு தொலைபேசியிலும் 2021 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பை நடத்தியது ஆதன் தமிழ். 8144085085 எனும் மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு தமிழக மக்களும் தங்களது ஆதரவு யாருக்கு என்பதை தெரிவித்தார்கள். எமது குழுவினர் மூலமாக மொபைல் வழியே இந்த தேர்தலில் மக்களின் ஆதரவு யாருக்கு என்பது குறித்த கருத்து கணிப்பை நடத்தினோம். ஆதன் தமிழின் தேர்தல் களம் கருத்து கணிப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பி போலிக்கு பிறகு உங்கள் பதிவை உள்ளிடவும். அதிமுக கூட்டணியை ஆதரிக்க எண் 1 அழுத்தவும். திமுக கூட்டணியை ஆதரிக்க எண் 2 அழுத்தவும். நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க எண் 3 அழுத்தவும். மக்கள் நீதி மய்யம் கூட்டணியை ஆதரிக்க எண் 4 அழுத்தவும். அமமுக கூட்டணியை ஆதரிக்க எண் 5 அழுத்தவும். இந்த பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வணக்கம். தொகுதிக்கு 5000 பேர் வீதமாக தமிழகம் முழுவதும் 1,100,000 அதிகமானோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. கமல் வரணும்னு எதிர்பார்க்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையான கூட்டணி தான் அதிமுக. எடப்பாடி
மக்களுக்கு நல்லது செஞ்சா யாரும் வந்தாலும் சரிங்க. திமுக வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். எடப்பாடி ஐயா தான் வரப்போறாரு. ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குங்க. ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே கம்பல்சரி வரும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். கமலுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அங்கதான் வச்சுருவாரு. நிச்சயமா எடப்பாடி தான் ஜெயிப்பாரு. ரெட்டல தானே. ஸ்டாலின் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் சார். டிடிவி தினகரன் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வரும். எடப்பாடி பழனிசாமி யாரு வந்தாலும் சரி தமிழன் வரும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே வரும். ஏடிஎம்கே தான். சார் யாராவது வந்தா நல்லா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி டிஎம்கே அண்ணா திமுக தாங்க. புதுசா யாராவது வரணும். டிஎம்கேக்கு தான் போடலான்னு இருக்கோம். எடப்பாடி அண்ணா திமுக நம்ம டிஎம்கே தான். மீண்டும் ஏடிஎம்கே நினைக்கும் அடுத்த முதல்வர் தினகரன் விரும்புறோம். மக்களுக்கு செலவு செய்யணும். அத மாதிரி அரசியல் மட்டும் தான் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. என்னோட ஆதரவு வந்து அதிமுக டிஎம்கே. எனக்கு வந்து அதிமுக தான் பிடிக்கும். மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பா உண்டு. எடப்பாடி வந்து ஸ்டாலின் வந்தா நல்லா செய்வாங்க. ஸ்டாலின் தான் வந்துட்டாரு. திமுக தான். என்னோட ஆதரவு ஆளுங்கட்சி தானே. மாற்று கட்சி வந்தா நல்லது. எங்களோட ஆதரவு எப்போதுமே ஏடிஎம்கே தான். ஸ்டாலினுக்கு தான். எடப்பாடி டிடிவி அண்ணனுக்கு நாம் தமிழர் சீமான் டிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். என்னோட ஆதரவு ஸ்டாலின் அதிமுக தான். டிஎம்கே தான் வரும். யாரும் இருந்தாலும் ஓகே தான். வர போறது எடப்பாடி டிஎம்கே சார். கன்ஃபார்ம் டிஎம்கே. டிஎம்கே உள்ள வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்கே தான் நல்லா இருக்கும். மாடி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். எடப்பாடி தான் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கேப்டனுக்கு பெரிய ஏடிஎம்கே தான். எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. ரெட்டை கட்சிக்காக வந்தா ரொம்ப நாங்க டிஎம்கே. உங்களோட ஆதரவு வந்து டிஎம்கே. உதயகுமார் எடப்பாடி அம்மாவுக்கு தான்.
வெற்றி நடப்படும் தமிழக என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அம்மா ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எடப்பாடி வந்தாவே நல்லா இருக்கும், எடப்பாடி எடுத்தா வரணும், திமுக வரணும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நீண்டு ஏடிஎம்கே வந்தாதான் நல்லா இருக்கும், திமுக ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்கும், எடப்பாடியே பரவாயில்ல, ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யற ஆளு வந்தா நல்லா இருக்கும், மீண்டும் எடப்பாடி வரதே நல்லது. ஏடிஎம்க்கு வந்தா நல்லா ரொம்ப நல்லா இருக்கும், நாட்டு நல்லா இருக்கும், ஸ்டாலின் வந்தாதான் ஆட்சி நல்லா இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்கும், அதிமுக கூட்டணி வந்தா நல்லா இருக்கும், பிறகு ஆட்சியே அப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே ஆட்சி வந்தா மறுபடியும் நல்லா இருக்கும், சீமான் வந்தா நல்லா இருக்கும். நான் திமுக வந்தா ஓரளவுக்கு பரவலாம இருக்கிறது. நாங்க ஏடிஎம் கிட்டோம் கட்டளதாங்க, ஏடிஎம்கே தான் வரும், ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் போடுவோம். அம்மா தான் எங்களுக்கு வேணும், எங்க வேல்மணி வரட்டும், மீண்டும் எடப்பாடியே தான் வரும், எஸ்பி வேல்மணி வந்தா தான் நல்லா இருக்கு, அதுதான் நல்லா இருக்குது. ஜெயிச்சு வர எம்எல்ஏ மக்கள் நல்லது செய்யும் எதிர்பார்க்கிறோம், யாரு வந்தாலும் நல்லா இருக்கும். டிஎம்கே புதுசா வந்தா நல்லா இருக்கும், எடப்பாடி எடப்பாடி தான் தங்க. அண்ணா திமுக வந்தா தான் விருப்பப்படுவேன், ஏடிஎம்கே தான். நாம் தமிழர் டிஎம்கே கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலா இருக்கலாம், எடப்பாடி தான். தளபதி முக ஸ்டாலின் மாற்றம் வரவேணுங்க, டிஎம்கே எடப்பாடியே வந்தா நல்லா இருக்கும், ஐயா எடப்பாடி கமலம் வந்தா நல்லா இருக்கும், ஸ்டாலின் அதை வரணும், மக்கள் செல்வ டி டி தினகரனுக்கு நம்ம அம்மாவுக்கு தான், அதிமுக விஜயகாந்த் சாருக்கு தான். நான் விரும்புறது அண்ணா டீம் தான் இருக்கு, ரெட்டல கட்சிக்கு தானே, இங்க ஆதரவு திமுக தான், அப்போ சூழ்நிலை தகுந்த மாதிரி போடுவோம், சீமான ஏடிஎம்கேக்கு ஆதரவு பண்றேன், அண்ணா திமுக எடப்பாடி கலைஞர் தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம், கருத்து ஸ்டாலின் வந்தா தான் நல்லா இருக்கும், ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும், ஸ்டாலின் தான் நிச்சயம் வர்றாரு, கேப்டன் புதிய சூழ்நிலை போடுவோம், எடப்பாடி தான், நோட்டா தான் சார், ஓட்டு வந்து எடப்பாடி, எங்க ஐயா எடப்பாடிக்கு தான், அதிமுகவுக்கு தான், எடப்பாடி பழிச்சது நல்ல ஆட்சி யாராச்சும் வந்தா போதுனா டிடிவி ஏடிஎம்கே ஓகே தான், ஏடிஎம்கே தான் இருக்கிறவங்களே இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம், தளபதி தான், ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான், எதிர்பார்த்து எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும், கூட்டணியில எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும், புதுசா ஒரு டீம் வந்தா நல்லா இருக்கும், பிஜேபி வந்தா நல்லா இருக்கும், எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கும், இதே ஆட்சியை வந்தா கொள்ளலாம், டிஎம்கே வந்தாலும் எடுங்கே வந்தாலும் எல்லாம் ஒண்ணு போல தான் இருக்கும், போய் எடப்பாடி தான் நல்லா இருக்கும், பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் எதிர்பார்க்கும், தளபதி வந்தா நல்லா இருக்கும், ஸ்டாலின் அவர்கள் தான், தினகரன் வரணும், எடப்பாடி நாம் தமிழர் சீமானம் தான், எடப்பாடி ஆட்சி அவ்வளவு பரவாயில்ல, அராஜகம் இல்லாத ஒரு ஆட்சி இருக்கும், டிடி தினகரன் எனக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கும்.
எடப்பாடியார் வந்தா சூப்பரா இருக்கும். எடப்பாடியார் வந்தா நல்லா தான் இருக்கும். அது வந்து மாறணும், மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். யார் வந்தாலும் சரி ஓகே. யார் வந்தாலும் நல்லா செஞ்சா, யார் வந்தாலும் வந்தா நல்லா இருக்கும் சார். டிஎம்கு வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி அரசு நல்ல அரசு. டிஎம்கே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீமன் வந்தா நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா நல்லா இருக்கும். இரு பெரும் கட்சிகளின் தேர்தல் அறிக்கை வெளிவந்த பிறகு மக்கள் பல்வேறு விஷயங்களை எடை போட தொடங்கியதையும் அறிய முடிந்தது. முதலில் வெளியான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். மாதம் ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறை கொண்டு வரப்படும். நியாய விலை கடைகளில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும். மீண்டும் உளுந்தம் பருப்பு கொண்டு வரப்படும். சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என பல்வேறு திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதை தொடர்ந்து வெளியான அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூடுதல் அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை, அனைவருக்கும் வீடு திட்டம், பேருந்து கட்டணத்தில் மகளிருக்கு 50% சலுகை, ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்ற அறிவிப்பு, விலையில்லா 6 கேஸ் சிலிண்டர்கள், அனைவருக்கும் சூரிய சக்தி சமையல் அடுப்பு, அம்மா வாஷிங் மிஷின் திட்டம் உள்ளிட்டவை பெண்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருந்ததையும் பார்க்க முடிந்தது. தொகுதியில் நேரடியாக சென்று 1000கணக்கான மக்களிடம் நடத்திய கருத்து கணிப்பு மற்றும் தொலைபேசியில் 1000கணக்கானோரிடம் நடத்திய கருத்து கணிப்பு உள்ளிட்டவற்றின் முடிவுகளை தொகுத்து வழங்குகிறது ஆதன் தமிழ். தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கு 130 இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருப்பதையும், திமுக கூட்டணிக்கு 100 இடங்கள் வரை வெற்றி வாய்ப்பு இருப்பதையும், மற்ற கட்சி வேட்பாளர்கள் 4 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் இந்த கருத்து கணிப்பின் மூலம் அறிய முடிந்திருக்கிறது. தலைவர்கள் குறித்த கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 38% பேரும், ஸ்டாலினுக்கு ஆதரவாக 34% பேரும், டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக 11% பேரும், சீமானுக்கு ஆதரவாக 9% பேரும், கமலஹாசனுக்கு ஆதரவாக 8% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள்.